இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கம் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சிம்மராசி, சிம்மராசியாகப்பட்டது. சிம்மராசியில் எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா, சிம்மராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான மீனத்தை பார்க்குறார். அதுக்கப்புறம் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். அதுக்கப்புறம் விரயஸ்தானத்தை பார்க்குறார். இந்த குருவானாகப்பட்டவர் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அனுகூலமான ஒரு இடத்துலையே இருக்கார். இதில் ராகுவாகப்பட்டவர் பன்னெண்டாம் இடத்துலிருந்து பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கும், கேதுவாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துலிருந்து அஞ்சாம் இடத்துக்கும் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 13/2/2019 இந்த தேதி அன்னைக்கு ராகேது பயிற்சி ஆறுது. இந்த ராகேது பயிற்சியில் இவா ரெண்டு பேருமே உங்களுக்கு அனுகூலமான ஒரு இடத்துக்கு வர, அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் இவா வந்து எந்த ஒரு சிரமத்தையும் கொடுக்க மாட்டாள். குருபானுடைய வீட்டில் இருக்கிறதுனால கேது வந்து அனுகூலமான பலன்களையே கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதனால் இந்த ராசியை பொறுத்தளவுக்கு சிம்மராசிக்காரவங்க வந்து என்ன அப்படின்னா, வெளியூர் இடமாற்றம், பணி இடமாற்றம், வெளியூர் செய்ய, அதாவது இடமாற்றம் செய்யப்பட்ட நபர்கள் வந்து என்ன அப்படின்னா, அவங்க விரும்பக்கூடிய ஊர்களுக்கு அருகாமையிலேயே தொழில் மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்ல போனோம்னா, உங்களுக்கு ஒரு சிலர் வந்து இந்த அயல் நாட்டு பிரயாணம் சொல்லி சொல்கிறோம், அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த அயல் நாட்டு பிரயாணமாகப்பட்டது அனுகூலமாகவே அமையும். பலருக்கு வந்து பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா, தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றம், இருக்கக்கூடிய கடன் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளாகப்பட்டது படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் நிறையவே உண்டு. இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி, அதாவது திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி, திருமண யோகமாகப்பட்டது கொஞ்சம் அனுகூலமாகவே இருக்கிறது. இந்த சிம்மராசியை பொறுத்தளவுக்கு இந்த 2019 ஆண்டாகப்பட்டது சிறப்பான ஒரு ஆண்டாகவே இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதாவது இது வந்து ஒரு பொது பலன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். முதல்ல அதை தான் இங்கே குறிப்பாக பார்க்க வேண்டியது. 12 ராசியும் எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா, இந்த பொது பலன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவளுடைய ஜாதகத்துக்கு தனிநபருக்கு வந்து பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா, அவங்களுடைய ஜாதகத்தில் நடக்கூடிய இந்த திசா புத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த திசா புத்தியுடைய மாற்றங்களாகப்பட்டது இருக்கிறனாலையும் ஒரு சிலருக்கு நான் சொல்லக்கூடிய கருத்தில் வேறுபாடுகள் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதனால் சிம்மராசியை பொறுத்தளவுக்கு இது ஒரு 2019 ஆண்டாகப்பட்டது ஒரு யோகமான ஒரு ஆண்டாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா, கன்னி ராசி. கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்களாகப்பட்டது கொஞ்சம் படிப்படியாக விலகுவதற்கான காலகட்டமாகப்பட்டது வந்து இருக்குது. சூரியனை கண்ட பணி மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்களாகப்பட்டது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். குலதெய்வ வழிபாடை விஷயம் பண்ணிட்டு வாங்கும். ரெண்டாவது எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா, மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் கல்வி சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் நடுவில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த கல்வி சம்பந்தப்பட்ட குறைபாடுகள், கவனச்சிதறல்கள் ஏற்படும். அந்த விளையாட்டு பொதுவாக எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா, வெளியில் விளையாடுறது இல்லை பசங்களோட பேசின்னு இருக்கிறது, இதில் வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுடைய கவனத்தை படிப்பில் கொண்டு வந்தேன்னா கொஞ்சம் தேர்வுகளில் அதிகப்படியான மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அதே மாதிரி பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் அதில் ஈடுபட்டவங்களுக்கும் சரி, சொந்தமாக வீடு வாங்கணும்னு சொல்லி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி, இந்த காலகட்டமாகப்பட்டது கொஞ்சம் அனுகூலமாகவே இருக்கும். உடன் பிறந்தவர்களோடு கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. உங்கள் மேலேயே அவங்க தப்புகள் ஏதாவது குறைகள் ஏதாவது கூறிக்கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் அனுசரித்து இந்த காலகட்டத்தில் போகக்கூடிய சமயத்தில் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அவங்கள் மூலமாக பல நன்மைகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதனால் உடன்பிறந்தவர்களோட கொஞ்சம் அனுசரிச்சிருக்கிறது கொஞ்சம் அனுகூலமான ஒரு பலன் தரும். அதுக்கப்புறம் பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா, இந்த கன்னிராசி நேயர்கள் இதனால் வரைக்கும் இருந்து வந்த ஒரு சிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஒரு இக்கட்டான ஒரு தருணம், அந்த இக்கட்டான தருணத்திலிருந்து படிப்படியாக வெளியே வர ஆரம்பிப்பீங்க. அயல்நாட்டு
தொழில் வாய்ப்பு ஒரு சிலருக்கு பிரகாசமாகவே அமையும். பெண்களுக்கு மூட்டுவலி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், இதனால் வரைக்கும் இருந்த மூட்டுவலி கைகால் தசை பிடிப்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா துலாராசி. துலாராசி நேயர்கள், உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குருபுவானப்பட்டவர் அனுகூலமான பலாபலங்களே உங்களுக்கு கொடுப்பார். அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் எதுவும் கிடையாது. பலருக்கு உத்தியோகத்தில் படிப்படியான முன்னேற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல புகழ் கீர்த்தி தைரியஸ்தானம். இந்த இடத்துக்கு வந்து 13/2/2019 கேதுபவானப்பட்டவர் வரார். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு சம்பந்தப்பட்டு போகிறனாலையும் தகப்பனாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்த ஆரம்பிங்கும். அவருடைய ஆதரவு இருக்கக்கூடிய சமயத்தில் அவருடைய உதவிகளாகப்பட்டது உங்களுக்கு எப்பவுமே உண்டு. இருந்தாலும் அவர் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்கிட்ட அவர் மூலமாக கிடைக்கக்கூடிய உதவிகள் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். அதனால் தகப்பனாருடைய உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிறது அனுகூலமாக இருக்கும் சொல்லி சொல்கிறோம். மேலும் பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா இந்த துலாராசி நேயர்கள் திருமண தடை, இதனால் வரைக்கும் இருந்து வந்த திருமண தடையாகப்பட்டது நிவர்த்தியாக உங்களுக்கு திருமண வாய்ப்பாகப்பட்டது பிரகாசமாக இருக்கும். ஒரு சிலருக்கு காலதாமதமாகிட்டு இருக்கக்கூடிய திருமணமாகப்பட்டது, திருமண யோகமாகப்பட்டது கொஞ்சம் படிப்படியாகவே அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து பார்த்த போகிறோம் சொல்லி சொல்ல போனோம்னா கும்பராசி. கும்பராசியை பொறுத்தளவுக்கு ராசிநாதன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கார். இதனால் வரைக்கும் 12ஆம் இடத்திலிருந்து வந்த கேதுவாகப்பட்டவர் சனி பகவானுடைய இணை ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி 6ஆம் இடத்துல ருண ரோக சத்ருஸ்தானம் சொல்லி சொல்கிறோம். ருணம்னா கடன், ரோகம்னா உடம்புக்கு வரக்கூடிய வியாதி, சத்ருனா எதிரின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த இடத்துல இருந்து இதனால் வரைக்கும் உங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் பல கொடுத்துட்டு வந்திருந்த ராகுவாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லி சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு வர்றார். இது மூலமாக பார்க்குறப்ப அனுகூலமான விஷயங்கள் உண்டு. இதனால் வரைக்கும் இருந்த எதிரிகளுடைய உபாதைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது யார் எதிரின்னு தெரியாமல் இதனால் வரைக்கும் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துலையும் சரி, தொழில் பண்ணக்கூடிய இடத்துலையும் சரி சிரமப்பட்டுட்டு இருந்தீங்க. அந்த சிரமமாகப்பட்டது குறைய ஆரம்பித்து அந்த குறிப்பிட்ட நபர் யார், அவர் மூலமாக என்னென்ன தொந்தரவுகள் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவருக்குண்டான உங்களோடு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் ஆகப்பட்டது பேசி தீர்க்கிறதுக்கான காலகட்டமாகப்பட்டது இந்த சமயத்தில் அனுகூலமான ஒரு விஷயமாகவே இருக்குது. குறிப்பாக பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் கொஞ்சம் அனுகூலமாகவே கிடைக்கும். வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு குறைவான சம்பளத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா இந்த கும்பராசியை பொறுத்தளவுக்கு இந்த ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உத்தியோகத்துக்காக தேடிட்டுருக்கக்கூடிய சமயத்தில் குறைவான சம்பளத்தில் வேலை தற்காலிகமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த தற்காலிக வேலையை நீங்கள் ஸ்ரத்தையாக கவனச்சிதறல்கள் எதுவும் இல்லாமல் ஸ்ரத்தையாக பண்ணிட்டு வரப்போ அந்த வேலைவாய்ப்பாகப்பட்டது படிப்படியான ஒரு முன்னேற்றத்தையும் நிரந்தரமான அந்த தற்காலிக வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. கூடவே வந்து பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா அலவன் சம்பந்தப்பட்டது ஊதிய உயர்வு கொஞ்சம் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கும். எந்த ஒரு பாதிப்புகளும் எதுவும் கிடையாது. ரெண்டாவது எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா குலதெய்வ வழிபாடு, அதோடு சேர்த்து முருகனுடைய வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஸ்கந்த சஷ்டி விரதம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல போனோம்னா சஷ்டி விரதம், இந்த கிருத்திகை விரதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மாதிரியான விரதங்கள் இந்த காலகட்டத்தில் அனுஷ்டிச்சுட்டு வர்றது அனுகூலமான ஒரு பலனையை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தா சொல்ல போகிறது மீனராசி. இந்த மீனராசியை பொறுத்தளவுக்கு இதனால் வரைக்கும் பட்டுட்டு இருந்த கஷ்டமாகப்பட்டது இந்த 2019ஆம் ஆண்டிலிருந்து அனுகூலமானவே இருக்குது உங்களுக்கு.
மிகவும் யோகமான ஒரு ராசி அப்படின்னு சொல்லி சொல்ல போனோம்னா மீனராசி. மீனராசியை பொறுத்தளவுக்கு குருவானப்பட்டவர் ஒன்பதாம் இடத்துலேருந்து ஜென்மராசியவே வந்து பார்த்துட்ருக்கார். இதனால் வரைக்கும் உடல் ரீதியாக இருந்த அந்த உடல் உபாதையாகப்பட்டது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ரெண்டாவது இடத்திட்டம் சொல்லி சொல்ல போனோம்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துலிருந்து வந்த ராகுவாகப்பட்டவர் நாலாம் இடத்திற்கும், பதினோராம் இடத்திலிருந்து லாபஸ்தானத்திலிருந்து வந்த கேதுவாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துலையும் சம்மந்தப்பட்டு வர்றார். பத்தாம் இடத்துல கேது சம்மந்தப்பட்டு வர்றப்போ அனுகூலமான ஒரு விஷயம் உண்டு இங்கே. ரெண்டாவது பார்த்தோம் சொல்லி சொல்லப்போனோம்னா இதனால் வரைக்கும் நீங்கள் பட்டிருந்த கடனாகப்பட்டது அடைவதற்கான நேரமாகப்பட்டது படிப்படியாக குறைஞ்சு உங்களுடைய கடன் அடைபடக்கூடிய ஒரு நேரம். ஒரு சிலருக்கு வீடு வாகனம் மற்றும் நிலம் அமைவதற்கான யோகபாவங்கள் வெகு சிறப்பாகவே இருக்குது. அடுத்து பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா இந்த ராசி நேயர்களுக்கு திருமணம் தடைபட்டு வந்த நபர்களுக்கு வெகு விரைவில் சீக்கிரமாகவே வந்து பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா திருமண யோகபாவமாகப்பட்டது அமையும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உத்தியோக உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு சம்பளமாகப்பட்டது கொஞ்சம் எச்சாவே கிடைக்கும். அதை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் எதுவும் கிடையாது. குறிப்பாக சொல்லி சொல்ல போனோம்னா யோகபாவமாகப்பட்டது இந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கும் இதனால் வரைக்கும் பட்டுட்டு இருந்த சிரமங்கள் வந்து நிவர்த்தியாகி யோகபாவங்கள் சிறப்பாகவே இருக்குது. கிரக அமைப்புகள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ராகு கேது சனி குரு இவாளுடைய சஞ்சாரங்கள் வந்து அனுகூலமாகவே இருக்குது. அதனால் உங்களுடைய ராசிக்கு அபரிதமான யோகங்கள் அமையும். குறிப்பாக சொல்லப்படும்னா ராஜயோகம் சொல்லி சொல்கிறோம். ராஜயோகம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ குறிப்பாக எடுத்துகிறோம் சொல்லி சொல்லப்படும்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்துலருந்து கொஞ்சம் ஒரு மேல்படியான ஒரு இடத்துக்கு வரப்பயே அதுவே நமக்கு ஒரு ராஜயோகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு சிலருக்கு விபரீத ராஜயோகம் அமைகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதாவது அந்த காலத்திலெல்லாம் படிக்கிற பார்த்தோம் சொல்லி சொல்லப்போனோம்னா முதல்ல ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் போகிற மாதிரி செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகாமல் அது மாதிரி சொல்லி சொல்கிறோம் இல்லையா, கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி ஒரே முயற்சியில் பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா நீங்கள் இதனால் வரைக்கும் முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் உதாரணத்துக்கு எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா சொந்த வீடு இல்லை நிலம் வாங்கலாம்னு சொல்லி ரொம்ப நாளாக பிரயத்தனப்பட்டுருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிலமோ அல்லது வீடோ அமைகிறதுக்கான வாய்ப்புகளும் அது சம்பந்தப்பட்ட வங்கி லோன் சம்பந்தப்பட்டது பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதனால் வரைக்கும் நினச்சிட்ருப்பீங்க. அந்த கஷ்டமாகப்பட்டது நீங்கள் முயற்சி பண்ணாமல் இருக்கிறனால, அதாவது எதுவுமே முயன்றால் முடியாது இல்லைன்னு சொல்லி சொல்லுவா பெரியவாள்லாம், அது மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணாமல் இருந்த செயல்கள் வந்து நீங்கள் முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய எட்டாக்கடியாக இருந்து வந்த சொந்த வீடு சொந்த நிலம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இந்த கனவாகப்பட்டது கனவாக இருந்தது வந்து நனவாகக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதனால் முடிஞ்சளவு இந்த காலகட்டத்தில் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது படாமல் உங்களுடைய ராசி உங்களுக்கு வந்து நேனா கஷ்டப்பட்டா தான் வாழ்வு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி படிப்படியாக முயற்சி செய்ய ஆரம்பிக்கும். யாராக இருந்தாலும் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் போல்டாக பேசுங்க. அவர் ஏதாவது நினச்சிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நாம் எதுவும் மனசுக்குள்ள நம்மளுடைய கனவுகளை வந்து அடைச்சி வச்சுருக்கிற மாதிரியே வந்து நாம் ஏதாவது நம்ம பேசக்கூடிய தயங்கக்கூடிய ஒவ்வொரு பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் சரி நம்முடைய முன்னேற்றத்துக்கு எப்போவுமே ஒரு தடையாக தான் இருக்கும். அதனால் குறிப்பாக இந்த அஞ்சு ராசியை சேர்ந்த நபர்கள் வந்து அவங்களுடைய தயக்கத்தை வெளிக்காட்டாமல் முயற்சி செஞ்சால் இந்த 2019 ஆண்டு உங்களுக்கு யோகரமான ஆண்டாக அமையும். இல்லாமல்ல ஐந்துகிற யானை முக விநாயகப் பெருமானுடைய அருளாலையும் உங்களுடைய குலதெய்வத்துடைய அருளாலையும் உங்களுக்கு